ஹலோ மோட்டார்சைக்கிள் லவ்வர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ட்ரையம்ப் 350cc ஸ்க்ராம்ப்ளர் மோட்டார்சைக்கிள் பார்த்தீங்கன்னா ரெகுலரான இன்டர்வலில் ஸ்பை ஷாட்ச் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கூடிய சீக்கிரம் 1 or 2 months இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ட்ரையம்ப் பஜாஜ் கொலாபரேஷனில் வரப்போகிற இந்த ஸ்க்ராம்ப்ளர் 350cc எதுக்காக இப்போது லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் 350cc செக்மெண்ட்டில் ஓவர் தி 90% ஆஃப் மார்க்கெட் ஷேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்றது ராயல் என்ஃபீல்டுங்க. சோ இவங்க கிட்ட இருக்கக்கூடிய கிளாசிக், புல்லட், மீட்டியார் அண்ட் ஹண்டர் அப்படிங்கற இந்த பைக்ஸ் எல்லாமே தாறுமாறான சேலா போயிட்டு இருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மந்த்துக்கு 60,000 யூனிட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து சேல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த மார்க்கெட்டை காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பஜாஜ் ட்ரையம்ப் கொலாபரேஷன்ல வரப்போற இந்த ஸ்கிராம்ப்ளர் 350 250 அண்ட் 450 இந்த மாதிரி 3 செக்மெண்ட்லயும் பைக் வந்து வரப்போகுது. சோ இது எல்லாமே அஃபோர்டபுள்னு சொல்ல மாட்டேன், பட் பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன் பஜாஜ் இருக்கிறதுனால ப்ரைஸும் கட் ஆஃப் ஆகும். ட்ரையம்போட டெக்னாலஜி இருக்கிறதுனால கண்டிப்பாக தாறுமாறான ஒரு டெக்னாலஜி நம்மளாலையும் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து கொடுக்க போகிறாங்க இந்தியாவில். ஸோ கண்டிப்பாக 350cc இந்த ஸ்கிராம்ப்ளர் மோட்டார் சைக்கிளோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 2 lakh to 2 lakh 50,000 இந்த மாதிரியான ரேஞ்சில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சரிங் ஆல்ரெடி முடிஞ்சது அண்ட் இந்த பைக்கோட ஸ்பை ஷாட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பைக் வந்து சிங்கிள் சிலிண்டர் மோட்டார் சைக்கிளாக தான் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பைக்கில் உங்களுக்கு லிக்விட் கூலிங் நீங்கள் எதிர்பார்க்கலாம், அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் இருக்குது, குயிக் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏபிஎஸ், ரைட் பை வயர் டெக்னாலஜி அண்ட் அது எல்லாமே போக உங்களுக்கு ட்ரையம்போட முழுக்க முழுக்க இந்த இன்ஜின் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரையம் கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஜின்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பார்னு பார்த்தீங்கன்னா 38 மேலே ஹார்ஸ் பவர் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேபி 40 ஹார்ஸ் பவராக இருந்தாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. ஸோ இந்த பைக்கில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த பைக்கோட ஹெட்லாம்ப், எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், எல்இடி டெயில் லாம்ப்ஸ், இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜனில் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அண்ட் சஸ்பென்ஷன் அப்படின்னு வரும்போது ஃப்ரண்ட்டில் யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த ரோட் டெஸ்டிங் இமேஜஸ்ல எல்லாமே நம்ம பார்க்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்ரோ வைப்ஸ் இருக்கு இந்த பைக்ஸ்ல, அது நல்லாவே தெரியுது. ரவுண்டடான எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் பிளாக் அண்டட் இன்ஜின் டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. க்ளீனான டெயில். ஸ்க்ராம்ப்ளர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன விண்ட்ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பைக்கில். அண்ட் நக்கல் கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, டியூல் பேரல் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் அண்ட் பிளாக் பேட்டன் டயர்ஸ் வந்து இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பைக்கோட அந்த ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணி காட்டும், ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிற மாதிரி காட்டும். ஸோ இதனால் இந்த பைக்கோட அந்த ஒரு டிசைன் பேட்டர்னாக இருக்கட்டும், இந்த பைக்கில் நம்ம ரைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும், எல்லாமே கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பஜாஜ் ட்ரையம் ஸ்கிராம்ப்ளர் மோட்டார் சைக்கிள் எஸ்பெஷலி பார்த்திங்க அப்படின்னா இப்போ லான்ச் பண்ண போகிற 350 ஸ்கிராம்ப்ளர் மோட்டார் சைக்கிள் இப்போ இருக்கக்கூடிய ராயல் என்ஃபீல்டோட பைக்ஸ்க்கு டைரக்ட் ரைவல் அப்படிங்கிறத வந்து எப்போவோ சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்போ வரப்போகிற பஜாஜ் ட்ரையம் கொலாபரேஷனில் வரப்போகிற பைக்ஸ், இதுக்கப்புறம் வரப்போகிற பைக்ஸ் ராயல் என்ஃபீல்டுக்கு ஒரு த்ரெட்டாக இருக்குமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப வருஷமாக இந்தியாவில் 90% ஆஃப் சேல் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டெஃபினட்டாக ஹியூஜுங்க மார்க்கெட் ஷேர்லேயே 90% அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப அதிகம், அதாவது ஓவராக ரூல் பண்ணுறதே ராயல் என்ஃபீல்டு தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ தான் ஹோண்டாலாம் பார்த்தீங்கன்னா CB350 RS ஹைனஸ் அப்படிங்கிற பைக்ஸ்லாம் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பைக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் செக்மெண்ட் பைக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஹோண்டாவோட பிக் விங் ஷோரூமில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாரோடைய மார்க்கெட்டையும் காலி பண்ணணும், எஸ்பெஷலி ராயல் என்ஃபீல்டோட மார்க்கெட்டை காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரையம் பஜாஜ் கொலாபரேஷனில் தாறுமாறான ஸ்கிராம்ப்ளர் பைக்ஸ் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் 250cc வரும், 350cc 450cc சொல்லிட்டு செக்மெண்ட்ல வந்து வரப்போகுது. ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.